هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. سنن أبو داود 62வது இலக்கத்தில் பதிவாகியுள்ள ஒரு செய்தியின் அரபு வடிவத்தையும் தமிழ் மொழிபெயர்ப்பையும் முன்வைத்து, இது சஹிஹான ஹதீஸா என கேட்கப்பட்டிருக்கின்றது. உபவுடன் இருந்த போதிலும் மீண்டும் தொழுகைக்காக உலோ செய்தவருக்கு 10 நன்மைகள் கிடைக்கும் என நபி அவர்கள் கூறியதாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு பலவீனமான செய்தியாகும். இது ஹதீஸ் கிடையாது. அப்துர் ரஹ்மான் என்ற ஒரு பலவீனமான அறிவிப்பாளர் உட்பட இதிலே நம்பகமான முறையில் இந்த ஹதீஸ் கிடைக்கப்பெற்றது கிடையாது. ஆகவே இதிலே குறிப்பிடப்படுகின்ற செய்தி, உதோ இருந்தும் மீண்டும் ஒருமுறை உதோ செய்வோம் என்றால் அதுக்கு 10 நன்மை கிடைக்கும் என்பது இஸ்லாம் சொல்லுகின்ற விடயம் அல்ல. அதே நேரத்தில் ஒவ்வொரு தொழுகைக்காகவும் புதிது புதிதாக உலோ செய்வதென்பது உயிரிலும் மேலான நபி முஹம்மது அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய ஒரு சுன்னாவாகும். உலோ செய்வதன் மூலம் உலோவுடைய உறுப்புக்கள் நாளை மறுமை நாளையிலே அத்தனையும் அவை பிரகாசிக்கும். மீண்டும் மீண்டும் உலோ செய்வதன் மூலம் அந்த பிரகாசத்தை நாம் அதிகரித்துக் கொள்ள முடியும். சஹீஹ் புகாரியிலே 214வது இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் காணப்படுகின்றது. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையின் போதும் உலோ செய்து கொள்வார்கள் என்று நபி அவர்களுக்கு மதீனாவிலே முழுமையாக பணிவிடை செய்து கொண்டிருந்த மிக முக்கியமான நபித்தோழர்களில் ஒருவரான அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விடயத்தை கூறுகின்றார்கள். நீங்கள் எப்படி செய்து கொள்ளுவீர்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டபோது, உலோ முறியாத வரைக்கும் ஆரம்பத்தில் செய்த உலோவே எமக்கு போதுமானது என்று அந்த நபித்தோழர் அவர்கள் தங்களை பற்றி கூறுகின்றார்கள். இவ்வாறு ஒரு முறை உலோ செய்தால் அந்த உலோ முறியும் வரைக்கும் நாம் எந்த ஒரு தொழுகையையும் தொழ முடியும் என்பதை நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் அன்றைய தினம் முழுவதுமாக அவர்கள் செய்த ஒரே உலோவை கொண்டு தொழுது அதுவும் ஆகுமானது என்பதை எமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே இங்கே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை உலோ செய்தால் அந்த உலோ முறையும் வரைக்கும் நாம் அது போதுமானது என கருதி தொழுகைக்கு உலோ செய்வது கடமையாகும். அதன் அடிப்படையிலே ஒரு முறை செய்த உலோவை கொண்டு தொடர்ந்து நாம் தொழுவோம் என்பதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். ஒட்டு மொத்தத்தில் ஒரு முஸ்லிம் ஒரு முறை உலோ செய்து அந்த உலோ முறையும் வரைக்கும் எந்த ஒரு தொழுகையையும் அவர் தொழ முடியும். அதே நேரம் உலோவோடு இருந்தும் கூட ஒவ்வொரு தொழுகைக்காகவும் அவர் உலோ செய்தால் 10 நன்மை என்ன, நிச்சயமாக அதனை விட அதிகமாக பல நலவுகள் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை சஹீஹான ஹதீஸிலே நாம் காண முடியும். உலோவோடு இருந்து மீண்டும் புதுப்பிக்கின்ற போது 10 நன்மைகள் மட்டுமே கிடைக்கும் என்று இங்கே அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டதாக முன்வைக்கப்பட்டுள்ள செய்தி ஒரு போலியான செய்தியாகும். இது சஹீஹான ஹதீஸ் கிடையாது.